ஒன்றிய அரசை கண்டித்து எஸ்டிபிஐ சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மவுண்ட் ரோட்டில் நடைபெற்றது. மத்திய அரசை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் எஸ் கே ஷாகுல் நமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி செயலாளர் ஏஎல்எஃப் சித்திக், பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா தென் சென்னை மாவட்ட தலைவர் அபுபக்கர் சாதிக், மத்திய சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் முகமது உசைன், மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே முகமது இஸ்மாயில், தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் முகமது சலீம், தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் முகமது பிலால், மேலும் எஸ்டிடியு மத்திய சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் கே அப்துல் ஷபி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மத்திய சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் பி முகமது உசைன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த முறை தமிழக அரசு முன்மொழிந்திருக்கிற வாவு சிதம்பரனார், வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை, பாரதியார் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை முன்மொழிந்து ஒரு வாகனத்திற்கான ஏற்பாடுகளை செய்ததை ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதை நிராகரித்திருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் நேதாஜி அவர்களின் 125வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் விழாவாக நடத்தாமல் நேதாஜி அவர்களின் நினைவை போற்றும் விதமாக மதுரையின் அக்ஷயபாத்திரம் டிரஸ்ட் சார்பில் 260வது நாளில் கரிமேடு பகுதியில் உள்ள மக்களுக்கு தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் வேல்பாண்டி அவர்கள் முன்னிலையில் உணவு வழங்கப்பட்டது. மதுரையின் அக்ஷயபாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். இன்று முழு ஊரடங்கில் திருக்கோயில்கள் மற்றும் திருமண மண்டபங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் முகூர்த்த நாள் என்பதால் முன்னதாகவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறலாம் எனவும், குறைந்த நபர்கள் கலந்து முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் கலந்து கொள்ள தமிழக அரசு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் மேற்கு வாசலில் அமைந்துள்ள முருகன் கோவிலுக்கு வெளியே ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் மற்றும் யமுனா பாரதி தம்பதிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. கோவிலுக்கு வெளியே நின்று கல்யாணத்தில் கலந்து கொண்டவர்கள் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்.